வணக்கம் நண்பர்களே, கிளிம்புக்கோழிக்கு ஃபீடிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி விற்பனைக்கு இருக்க குஞ்சுகளை பற்றி பார்த்துருவோம். இப்போ இதில் நாலு சிக்கு ஒரு இடையில அதை விற்பனைக்கு இருக்க குஞ்சுகள். இப்போதைக்கு ஃபாதர் மதர், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் ஃபாதர் மதர், பார்த்துக்கோங்க. கிளிம்புக்கோழியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபீடு வந்து ரேஷன் அரிசியிலேருந்து கம்புலேருந்து சோளத்துலேருந்து மக்காச்சோளத்துலேருந்து எது வச்சாலும் சாப்பிடும். ஆனால் எது வச்சாலும் சாப்பிடுங்கிறக்காண்டி நம்ம இஷ்டத்துக்கு வச்சோம்னா கோழிகள் வந்து பிரீடிங் ஆகாது, முட்டை வைக்கிடாது, தோல் முட்டையிடும், நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் நிறைய வரும், செரிமானம் ஆகாமல் நின்றுக்கும், வெள்ளை கழிச்சல் வந்துடும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற ஃபீடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் என்ன மெயினாக பண்ணணும்னா கம்பு வைக்கணுங்க. ஃபீமேல் கோழியை பொறுத்தளவுக்கு கம்பு தான் மெயின் ஃபீடு வைக்கணும். சேவலை பொறுத்தளவுக்கு கட்டுத்திர சேவலாக இருந்தால் மக்காச்சோளம் வைக்கலாங்க. முத்துச்சோளம் பாங்களா, மஞ்சள் கலரில் பார்த்தீங்கன்னா அது வைக்கலாங்க, மக்காச்சோளம் வைக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து மக்காச்சோளம் வைக்கலாமான்னு கேட்டால் மக்காச்சோளம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் வந்து கொழுப்பு அதிகமாகி வெயிட் அதிகமாகிட்டு உங்களுக்கு வந்து முட்டைக்கே வராது, முட்டைக்கே கத்தாது, ஆறு மாதம்னாலும் முட்டை கத்தாது, பத்துக்கு ஒரு அஞ்சு கோழி அப்படி மாறிடும். நீங்கள் வச்சிங்கன்னா வச்சு பாருங்கள். ஆனால் சேவலுக்கு வந்து நீங்கள் மக்காச்சோளம் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, வெயிட் நல்லா கெயின் ஆகும், சேவல் நல்லா பாலிஷாக இருக்கும், மினுமினு இருக்கும். கட்டுத்தர சேவலுக்கு நீங்கள் மக்காச்சோளம் தாராளமாக போடலாங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் புதுசாக நீங்கள் வந்து மக்காச்சோளத்தை போட்டிங்கன்னா ஏறை பழகாத கோழியிலேருந்து எடுக்காது, எடுத்து பழகிறதுக்கு கம்போடு சேர்ந்து கலந்து போட்டு வைக்கணும். இப்போ நீங்கள் எந்த ஃபீடு வச்சாலுமே புதுசாக ஒரு ஃபீடு பழக்கணும்னா கம்பு வச்சு கம்பு கூட அதை கலந்து கலந்து வச்சோம்னா பழகிடும். அந்த மெத்தடில் நீங்கள் பழகிக்கலாங்க. வெள்ளைச்சோளம் வைக்கலாமுன்னு கேட்டால் வெள்ளைச்சோளம் ஒன்றும் ஃபால்ட் வராது, நீங்கள் வெள்ளைச்சோளம் தாராளமாக எல்லா கோழிகளுக்குமே வைக்கலாம். அப்புறம் ஃபீமேல் கோழிகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மெயினாக வந்து நெல் வைக்கலாங்க. நெல் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சிங்கன்னா கோழி வந்து ப்ராப்பராக வந்து முட்டையிடும், முட்டைக்கு வரும். கோழி வந்து கரெக்டாக ஒரு கோழி வந்து ஒவ்வொரு மாதமும் முட்டைக்கு கேறிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை குஞ்சு பொறிச்சிருந்துச்சுன்னா முட்டைக்கு கேறாது, குஞ்சு பொறிக்காத கோழியாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு வாட்டி முட்டைக்கு கேறும். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சேவல் இருந்தால் கண்டிப்பாக முட்டை வச்சிடும். இப்போ நாட்டுக்கோழியாக இருந்தால் சேவல் அணையாமலே முட்டைக்கு வந்துடும். ஆனால் கிளிமு கோழியை பொறுத்தவரை கண்டிப்பாக அணைஞ்சால் தான் முட்டைக்கு வரும், அவ்வளோ ஈஸியாக வந்து முட்டைக்கு வராது. அதுமாதிரி இது வந்து வெயிட் நல்லாவே கெயின் ஆகும். ரேஷன் அரிசி மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன் உங்களுக்கு ரேஷன் அரிசி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, ரேஷன் அரிசி பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ரேஷனில் வாங்குற அரிசி நீங்கள் கழிவு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிறைய அழுக்கு இருக்கும், ரொம்ப பழைய அரிசியாக இருக்குங்க. அதுதான் காரணம், அந்த ரொம்ப பழைய அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா திடீர்னு செரிமான கோளாறு வந்துடும். அப்படியே செரிமானாகாமல் நின்றுச்சுன்னா வயிற்றில் வந்து அப்படி வயிற்றால் போகும், அது வந்து இறந்து போகிற கூட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரேஷன் அரிசி போட்ட கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் கொஞ்சம் வீக்காகவே இருக்கும், இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒரு நோய் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து தடுப்பூசியோ இல்லை ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஆன்டிபயோட்டிக்கோ போட்டு காப்பாற்றலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ரெடியே ஆகாது ரேஷன் அரிசி போட்ட கோழிகள். நாட்டுக்கோழிகளுக்கு நீங்கள் தாராளமாக ரேஷன் அரிசியை கழுவி தாராளமாக நீங்கள் போடுங்க, ஒன்றுமே பண்ணாது. கிளிம்பு கோழியை பொறுத்தளவுக்கு ஃபீடிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா அதே மாதிரி சேவலுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல ரிசல்ட் வரணுங்கிறக்காண்டி பாசி பயிரை முளைக்கட்டை வச்சு கொடுப்போம், டெய்லி ரெண்டு முந்திரி பருப்பு கொடுப்போம், முடிஞ்சால் பேரிச்சை மிளகாய் கூட கொடுக்கலாம், பிளாக் பீரிட்ஸு, அப்போ நல்ல ரிசல்ட் வரும். சின்ன சிக்ஸாக இருந்தால் அதுகளுக்கு வந்து கொரோனா போடலாம். அதுக்கப்புறம் இப்போ பெரிய கோழிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் நோய் வந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா அது சரியாகிற வரைக்கும் நம்ம நல்ல அரிசி சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, சுடு சாப்பாடு, அதை நீங்கள் தாராளமாக போடலாம். அப்படி போடும்போது செரிமான சக்தி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது பழைய சோறு போட்டக்கூடாதுங்க, சுடு சோறு தான் போடணும். அப்போ வந்து கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு வெந்த சாப்பாடு போடும்போது ஈஸியாகவே செரிமானம் ஆகும். ரேஷன் அரிசி சாப்பாடு நான் சொல்லவே இல்லை, நம்ம நார்மலாக அரிசி சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ரெக்கவர் ஆகி வரும். குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, பெருசு பெரிய சேவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டு ரெடி ஆகும்போது அந்த மாதிரி பண்ணலாங்க. இதை சிம்பிளான ஒரு மெத்தட், எனக்கு தெரிஞ்ச மெத்தட். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.